ஹாய் மக்களே, இன்னைக்கு May 2 சித்திரை 19 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழால பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிகழ்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா, காலையில 4 மணிக்கே வெள்ளி சிம்ம வாகனத்துல நம்ம மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் அருள் புரிவாங்க. அதே மாதிரி காலையில 8:30 மணியிலிருந்து 8:59 மிதுன லக்னத்துல மீனாட்சி சொக்கநாதருக்கு திருக்கல்யாணம் ஜே 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 ஜேன்னு நடக்கும். மதுரை மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வீட்டிலிருந்தே கூட பார்த்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்த்து சொக்கி போவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து வெள்ளி யானையில தங்க அம்பாரியில புதுசா கல்யாணம் பண்ண மீனாட்சி சொக்கநாதருடைய புஷ்ப பல்லாக்கு உலா வரும். இதை பார்க்கும்போது இந்த 2 கண்களும் பூத்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அங்க அழகர் கோயில்ல என்ன நடக்குது? ஏன்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இங்க எப்படி விசேஷம் நடக்குதோ அதே மாதிரி அழகர் கோயில்லையும் விசேஷம் நடக்கும். இன்னைக்கு காலையிலேயே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனா நம்ம அழகர் இன்னைக்கு சாயங்காலம்தான் அழகர் மலையை விட்டே கிளம்புவாங்க. இதுக்கு முன்னாடி 2 நாளுமே அழகர் வந்து தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அதுக்காக ராஜ அலங்காரம், அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஸோ இன்னைக்கு May 2 அதாவது சித்திரை 19 சித்திரை திருவிழாவுடைய 10வது நாளில் தான் அழகர் ராஜ அலங்காரத்திலிருந்து மாறி சாயங்காலம் அழகர் கோயிலில் விட்டு கிளம்புவாரு. ஸோ இந்த நாள் இனிய நாளாக வேணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.